வணக்கம்மா, வெல்கம் டு சேனல் சியோடி பையன். நாம் இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீசன் 11 எப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்குமா, ஸோ எப்படி தான்ப்பா இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீசன் 11 பற்றி அதோட ஹையர் அஃபீஷியல்ஸ், கால் ஆஃப் டி ஹையர் அஃபீஷியல்ஸ் கேட்டதுக்கு, ஸோ அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் இதுவரைக்கும் வந்த சீசன்லேயே சீசன் 11 தான் வேற லெவல் மாஸ் காட்ட போகுது. ஸோ எல்லா சீசன் அப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுவும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீசன் 9 விட இதுதான் பெரிய அப்டேட், ஸோ பெரிய சீசனாக இருக்க போகுது, ஸோ ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 11 எதிர்பார்ப்பு வர வர ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னால் கட்டுப்படுத்த முடியல, எப்படி தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸ் இந்த கால் ஆஃப் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எந்த லீக்ஸ் வந்தாலும் வெளியே விடலை. ஸோ நம்மளும் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சிருக்கிறது தான், பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, என்ன அப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. பட் இதை மட்டும் சொல்லியிருந்தாங்க, ஸோ ஸ்டோரில் அதிகமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது, ஸோ நம்ம ஆனிவர்சரி வேறு லெவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 11 ஸ்டோரில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ஐட்டம்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா சொல்லியிருக்க, சீசன் 11 வரப்போகுதுரா, இப்போ வந்து விளையாடிப்பார், எங்களோட கேமை பற்றி உங்களுக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நம்பி இருக்கேன் சீசன் 11 மாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இங்கே மாஸாக சொல்லியிருக்கானுங்க, எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரில, பட் நம்ம கால் ஆஃப் டியூட்டி எப்பவுமே மாஸ் பண்ண தான் செய்யும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் ஃபோன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி கால் ஆஃப் டியூட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 120 Hz உள்ள ஃபோனாக இருந்தால், அதாவது ஹை அண்ட் ஃபோன்ஸ் அவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருந்தா கூட, கால் ஆஃப் டியூட்டி இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் ஹை அண்ட் ஃபோன் யூஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நம்ம கால் ஆஃப் டியூட்டியோட இன்ஸ்டால் அந்த பேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு புதிய ஆப்ரேட்டர் ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டர் ஸ்கில்லோட பேர் ட்ராக்கர். ஸோ இத்தனை நாள் அது அங்கேயே தான் இருந்திருக்கு, இப்போ தான் எல்லோரும் கிடச்சிருக்கு. ஸோ இத்தனை நடந்த பிறகு மண்டையிருந்த கொட்டையை விட்டு விட்டேடா அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது எப்படிப்பட்ட ஸ்கில்னு, அதாவது ஆப்ரேட்டிங் ஸ்கில்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம அசால் ரைஃபிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஷீல்டு மாதிரி வந்திருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் எவனா சுட்டாங்கன்னா நம்ம மேலப்படாது, பட் நம்ம சுட்டால் அவனை மேலப்படும். ஸோ அது ஒரு வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஆப்ரேட்டிங் ஸ்கில், ஒரு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, சீசன் 11 டெஸ்ட் சர்வர் வருமா வராதா, வருமா வராதாங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வராதுன்னு ஒரு அஃபிஷியல்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் இப்போ இல்லீக் கிடச்சிருக்கு, வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல. அப்படி வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, மெயின் மேட்டருக்கு வந்துடுவோம். மெயின் மேட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் சீசன் 11 வரலாம், அதாவது எக்ஸ்பெக்டட், எதெல்லாம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் மோட் வரலாம். ஸோ மேக்ஸிமம் அது வந்துடும், நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் ஒரு 4 வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்கலனா மறக்காமல் பாருங்கள். ஸோ அதிலேயே நைட் மோட் கண்டிப்பாக வரும், கன்ஃபார்ம்னு சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபார்ம் நைட் மோட் வரும், ஸோ ஸ்கோப்ஸ் அதெல்லாம் அங்கே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக நியூ பிஆர் மேப் அடுத்த சீசனில் வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்கிறதுனால, ஸோ ஒரு பிஆர் மேப்பே தந்துடுவாங்களோ அதான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்குது, அதனால் வரலாம், அதுவும் நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் கண்டிப்பாக ஒரு எம்பி மேப் கண்டிப்பாக தருவாங்க, அதை பற்றியும் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜாம்பி மோட் சீசன் 11 வர ரொம்ப ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாலோவீன் வேறு இப்போ வரப்போகுதா, அதனால் ஜாம்பி மோட் அந்த டைமில் விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ கேரக்டர் கஸ்டமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் நம்மளே கஸ்டமைஸ் பண்ண முடியும், அதாவது அதோட ஹெல்மெட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக கொடுப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் நான் நினைக்கிறேன். ஸோ கேரக்டர் கஸ்டமைசேஷன் அது ஷே இப்போவே லாகாவது. ஸோ கேரக்டர் கஸ்டமைசேஷன் அதாவது வரலாம், அதையும் எதிர்பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்மித் 2.0, அதாவது என்னடா இது கன் ஸ்மித் 2.0 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன் ஸ்மித்தில் வந்து அடுத்து அட்வான்ஸாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் கூட நம்ம கேமரா மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காற்று தான் பார்க்கணும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வரப்போகுது. ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தொண்டை தண்ணி வந்து பேசியிருக்கேன், அதனால் அது கண்டிப்பாக லைக் போடுங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணியிருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டவுட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் இப்போ ரீச் பண்ணிடுவோம், கொஞ்சம் நாள் ஒரு 5 நாள் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ரீச் பண்ணிடலாம்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அது வரைக்கும் பாய்.